ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆக்சிஸ் பேங்கில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு. இது ஆல் டைப் ஆஃப் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்பு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. மொத்தம் 4900 போஸ்ட் கிட்டக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே நிறைய போஸ்ட் இருக்குது. என்னென்ன குவாலிஃபிகேஷன், 10th 12th டிகிரி பார்த்தா, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்கன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப், எப்படி அப்ளை பண்ணுன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது மற்றவங்க ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், சிஎஸ்ஓ, பிடிஎம், ஆர்எம், பிஎம் அதர் சொல்லிட்டு மொத்தம் 4800 போஸ்ட்டு கிட்டே இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கு 31st December 2020 அப்ளை பண்ணுறா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், பிஜி, 10th 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் டஸ் நாட் சார்ஜ் எனி ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸ் கட்டணமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் ரெக்கமெண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜுக்கு போகும். இந்த பேஜில் அப்லோட் ரெசியூம்னு இருக்கும். இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் அண்ட் ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் அண்ட் கேப்சர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசியூம் அப்லோட் ஆகிடும். ஓப்பனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா கரண்ட் ஓப்பனிங் என்ன இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4952 ஜாப் வேகன்சி கிட்ட இருக்குது. உங்களோட சிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட லொக்கேஷன் எங்கேயோ அதை பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னைனா சென்னைன்னு செலக்ட் பண்ணலாம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்ணேன். நான் காஞ்சிபுரம்ன்றதுல ரெண்டு காஞ்சிபுரமே ரெண்டு இருக்குது பாருங்கள். காஞ்சிபுரம் ரெண்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி ஃபில்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். சர்ச்சின்னு கொடுக்குறேன். சென்னை கோயம்புத்தூரில் இருக்குது வேகன்சி. சென்னை கோயம்புத்தூரில் இருக்குது சேல்ஸ் லீடிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரோல் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்லோட் ரெசியூம் கொடுத்தீங்கனாக்கா உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களை கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.